அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு, எல்லாமே உங்கள் அமைப்பு தான். உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற நம்மளுடைய கூற்றுக்கு ஏற்ப, உங்கள் ஜாதகத்தில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி, எது எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளுடைய அமைப்பை பொறுத்து தான் இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்று கருத்தே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கா அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் உள்ள விஷயங்களை சொல்லிடும். இப்போ ஒரு மனிதனுக்கு 1-5-9 அதிபதியுடைய தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காலகட்டம் ஜாதகருக்கு நன்மையை செய்கிறதா தான் இருக்கணும். மாறாக அந்த காலகட்டத்தில் ஏதாவது நெகட்டிவ் வந்துச்சுன்னா அங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களும் மற்றது இருக்குது. தசாநாதனும் புத்திநாதனும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா தசை வந்து 1-5 இருக்குது, புத்திநாதன் எப்படின்னு பார்க்கணும். அப்போது அந்த புத்திநாதனும் தசாநாதனும் 6-8 இருந்தால் அது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை தவிர வேதகன் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. தசாநாதனுக்கு புத்திநாதன் வேதகனாக இருந்தாலும் பாதிப்பு என்பது கட்டாயம் உண்டு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிறதுல நம்பிக்கையோடு இருங்க. தசாநாதனும் புத்திநாதனும் நல்ல நிலைமையில் இருந்தால் நல்ல பலன்களும், அவர்கள் இருவரும் எதிரும் புதிரமாக இருந்தால் கெட்ட பலன்கள் நடக்கும். தசாநாதனுக்கு புத்திநாதன் வேதகனாக இருந்தாலும் கெட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் எல்லா காலகட்டங்களும் நன்மை செய்யாது, சில பேர்த்துக்கு நன்மை செய்யக்கூடிய காலகட்டம் என்று ஒன்று உண்டு. உதாரணத்துக்கு யோக கிரகத்துடைய தசாபுத்திகள், யோக கிரகத்துடைய தசாபுத்திகள் கண்டிப்பாக ஜாதகருக்கு மிகப்பெரிய நன்மைகளை கட்டாயம் தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. மாறாக திதிசூன்யத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தின் தசாபுத்தி ஜாதகருக்கு மிகப்பெரிய தீங்கினை தந்துவிடும். ஆக உங்கள் ஜாதகத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த விஷயங்கள் அனைத்தும் அப்படியே உங்களுக்கு நடக்கும் என்பதில் துளிகூட சந்தேக வேண்டாம். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்து என்ன மாற்றிக்கணும், என்ன மாற்றக்கூடாது, என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெறலாம் என்பது கட்டாயம் உண்மை. அப்போ உங்களுக்கு நடப்பது அனைத்துமே உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் நடத்தும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே வேணாம். உங்கள் ஜாதகத்தை பிடிச்சிக்குங்க. அதில் என்ன காலகட்டம் ஓடுது, எப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து கடைப்பிடிங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு தான். எல்லாமே உங்கள் ஜாதக அமைப்பு தான். நன்றி, வணக்கம்.